மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23வது மாநில மாநாடு வரும் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மதுரையில் நடைபெற உள்ளது. மாநாட்டின் முன்னோட்டமாக மதுரை காமராஜர் சாலையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கேரள மாநில நிதியமைச்சர் கே என் பாலகோபால், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், மத்திய குழு உறுப்பினர் சவுந்தரராஜன், மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பேசிய சு வெங்கடேசன், தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக ரயில்வே திட்டங்கள் ஏதும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் நிதி கொள்கையையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கும் துணிச்சலும் நெஞ்சுறுதியும் கொண்ட மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும் மட்டுமே எனவும் தெரிவித்தார். தென்னக ரயில்வேக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிற புதிய வழித்தடத்திற்கு நியூ லைன்ஸ் புதிய வழித்தடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 50 கோடியே 10,000 ரூபாய். ஆனால் வடக்கு ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 13,000 கோடியே 400 ரூபாய். தெற்கு ரயில்வேக்கு மொத்தம் ஒதுக்கியிருக்கிறது இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற நியூ லைன்ஸ் புதிய வழித்தடத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பது 59 கோடியே 10,000 ரூபாய். அதில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருப்பது 59 கோடி 8,000 ரூபாய், கேரளாவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது வெறும் 2,000 ரூபாய். கடந்த 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு புதிய வழித்தடம் இருக்கிறது. நாங்கள் பிறந்ததிலிருந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம், மேலூர் வழியாக காரைக்குடிக்கு புதிய லைன் கொடு, அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு புதிய வழித்தடத்தை அமைத்துக் கொடு என்று. 11 வருஷம் உலகத்தில் 140 கிலோமீட்டர் மதுரை போடி நாயக்கனூர் ரயில் தடத்தை, 140 கிலோமீட்டர் ரயில் தடத்தை 11 வருஷம் போட்டுக்கிருக்கிற ஒரே அரசு இன்றைக்கு இருக்கிற இந்த ரயில்வே துறையும் ஒன்றிய அரசும் என்று. பின்னர் பேசிய கேரள மாநில நிதியமைச்சர் கே என் பாலகோபால், ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு முறையால் மாநில அரசுக்கு கிடைக்கும் வரி வருவாய் மத்திய அரசுக்கு செல்லும் என கூறினார். குறைந்த வரி வருவாயை வைத்து மாநில அரசு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை எனவும், சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட துறைகளுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு மாநில அரசுகள் மீது நிதி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் மக்கள் விரோத செயல்பாட்டுக்கு எதிராக இடதுசாரி கூட்டணிகள் இறுதி வரை போராடும் என்றும் தெரிவித்தார்.